எடிஃபிகேஷன் ப்ராசஸ்லேருந்து உங்கள் மனிஷின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் இடையேயான தொடர்பை வடிவகணித விளக்கமாகவும் அதனுடைய அல்ஜிபிரிக் தீர்வாகவும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷனுடைய வரைபடத்திலிருந்து ஆரம்பிப்போம். இதை எப்படி வரையிறதுன்றது நம்ம லாஸ்ட் வீடியோவிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் மைனஸ் ஒன்லேருந்து ஒன்று வரை காஸ் இன்வர்ஸினுடைய சார்பகம் அமையணும், அதே சமயத்தில் ஜீரோவிலேருந்து பை வரை அதனுடைய வீச்சகம் இருக்குன்றதும் தெரியும். இப்போ ஜீரோவுக்கு இடப்பக்கமாக எக்ஸ் தொலைவில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒய் மதிப்பு தான் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸாக இருக்கும் இந்த வளைவரையில். அதே போல் சம தொலைவில் வலப்பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸ் என்ற மதிப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒய் மதிப்பு தான் நமக்கு என்னவாக இருக்கும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த வளைவரையில். இப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்ற கூட்டு துண்டுக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ற கூட்டு துண்டுக்கும் என்ன தொடர்புன்றத பாருங்க. இதை ரெண்டையும் நம்ம சேர்த்தும் பொழுது நமக்கு ஜீரோலேருந்து பை வரை முழுமை அடைஞ்சிருது. அப்போ நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன அந்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸையும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் கூட்டினம்னா நமக்கு பை கிடைக்கும். தட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு. இதிலிருந்து தான் நம்மக்கிட்ட ஒரு க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க பயிற்சி 4.2 மூணாவது கேள்வி. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சமம் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் என்பது மெய்யாகுமா, விடைக்கு தக்க காரணம் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் அதே தான், இஸ் இட் ட்ரூ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி அல்ஜிபிரிக்காக சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை தீட்டா அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இருபுறமும் நம்ம காஸ் மதிப்பு கண்டுபிடிக்கும் பொழுது மைனஸ் எக்ஸ் ஆனது காஸ் தீட்டாவுக்கு சமமாக மாறிடும். இப்போ மைனஸால் பெருக்கும் பொழுது எக்ஸ் சமம் மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் மைனஸ் காஸ் தீட்டா என்பதை நம்ம காஸ் பை மைனஸ் தீட்டாவும் எழுதலாம், காஸ் பை ப்ளஸ் தீட்டாவும் எழுதலாம். இருந்தாலும் நம்ம பை மைனஸ் தீட்டாவை சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே காஸ் இன்வர்ஸ்னுடைய வீச்சகத்தில் வரக்கூடிய ஒரு மதிப்பாக இருந்தால் சரி பெட்டராக இருக்கும். அதனால் இதை நான் என்ன எழுதுறேன்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டான்னு எழுதுறோம். ஸோ எக்ஸமம் காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இரு பக்கமும் நேர்மாறு கண்டுபிடிக்கிறோம், அதாவது கொசைன் நேர்மாறு காஸ் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸமம் இந்த பக்கம் காஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வெறும் பை மைனஸ் தீட்டா மட்டும் கிடைக்கும். அதில் தீட்டாவுடைய மதிப்பையானது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு சமமாக இருக்கும், அதை பிரதிட்டுக்கிறோம். எனவே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆனது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு சமமாகும். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸையும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸையும் இடம் மாற்றிடுவோம். அப்படி இடத்த மாற்றும் பொழுது இந்த மைனஸ் குறி அந்த பக்கம் போதுன்னா ப்ளஸ் ஆகும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ரைட் சைட் போச்சுன்னா அது மைனஸாக மாறும். ஆகையால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆனது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு சமமாகிறது. அவ்வளோதான், மிக எளிமையாக இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.